வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து சுதன் இப்போ எங்கே வந்து நிற்கிறான்னு சொன்னால், கொழும்பில் வந்து பிரதான வீதியில் வந்து நிற்க, கொழும்பில் இருக்க பெற்றாவில் பிரதான வீதிக்கு வந்து நிற்கிறேன்னு என்னென்னு சொன்னோம். இங்கே ஒரு பிரபலமான உடுப்பு கடை இருக்குது. அந்த உடுப்பு கடையை தான் உங்களுக்கு போய் காண வழியாக எடுத்து காட்ட போகிறேன்னு. என்ன மாதிரி வீல என்னென்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி பெரிய உடுப்பு கடை தான் போய் பாவம். சரி, அந்த கடைக்கு என்ன பேருன்னு சொன்னால் சரிட்டா டெக்ஸ்டோரியம்னு சொல்லி இருக்குது. பாப்போம் மேட்டர். இந்த காணொலியை பார்த்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போட்டு மேட்டர் ஆகலாம் பகிர்ந்து விடுங்க. சரியோ, அதில் வந்து அந்த சிவப்பு பள்ளி என்ற முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்குது. இதுதான் வந்து அந்த கடை. அண்ணா வணக்கம். என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிறேன். அதில் வந்து இப்போ இந்த கடையில் என்னென்ன மாதிரி உடுப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான இதில் ஆண்கள் பெண்களுக்கான சொல்லி எப்படி இருக்குன்னு எடுத்து காணொலியாக பதிவு செய்யப்பேன். காட்டுறீங்களா எல்லாத்தையும் காட்டுறோம். இப்போ உங்கள் கடையின் பேர் என்ன, இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும்? இது சரிட்டா டெக்ஸ்டோரியா, மெயின் ஸ்ட்ரீட், கொழம்பு 11 இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன வகையான உடுப்புகள், அதாவது ஆண்கள் பெண்களுக்கான சகலருக்குமான உடுப்பும் இங்கே இருக்குது. சரி, இப்போ இந்த கீழே என்னத்துக்கு தேவையான உடுப்புகள் இருக்குது, ஆண்களோ பெண்களோ? பார்ப்போம். சரியா, நன்றி. ஓ, இதில் என்னென்ன என்னென்ன விலையளுக்கு இருக்குது? இது 1600 to 890 அளவுக்கு இருக்குது. எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான உங்களோட பேர் என்ன? தினூசன். ஆ சரி, அடுத்த இஞ்சால் என்ன இருக்குது இதில்? கொம்பனி பேர் என்ன இதுன்ற? உங்கள்ட்ட வந்து 100 வீதம் கொட்டர்ல இருக்கும். வந்து என்னது பாவிக்கிறது ஐயா? வெடி. சரியா, என்ன இந்து மதத்துலேயும் எல்லாம் எல்லாம் இது பாருங்க, இது சரியாக விட்டு பாவிக்கிறது. ஆ, இது இப்போ கல்லுவடியில் இருக்குது. என்ன விலை இது? 5000 ரூபா. சரி சரி, அப்படிங்களோ இது வந்து 5000 ரூபாவாம். இதேமோ விலை கூட நடந்துட்டு இருக்கோ, அது நல்ல தரமான உண்டு. இதிலெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் இப்போ தள்ளுபடி, இதெல்லாம் தள்ளுபடியில் இருக்கு. 5 இதில் இருக்கு. இது நீல நிறமா? சரி. ஆ, நீலவடி. இது என்ன விலை? 26000. ஆ, 26000 ரூபாவாம் இது. இது என்ன இதில் செய்ய? வெல்வெட் துணி. ஆ, இம்பார்ட்டன்ட் தான். எல்லாம் பள்ளியில் இருக்கு. சரி, நன்றி தம்பி. மற்றது இஞ்சால இதுகள் கோட்ஸ் கோட்ஸ் சூட். ஓ, இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வெல்வெட்லேயும் இருக்குது, நார்மல் காட்டன்லேயும் இருக்குது. இது 16200 ரூபா. அவருக்கு போட முடியும், நீங்கள் போட்டு காட்டு முடியும். இது என்ன
நல்லா சரி தம்பி நன்றி இந்த என்ன அளவுகள் தெரியும் நன்றி தம்பி இஞ்சால போய் பார்ப்போம் இஞ்சால என்ன என்ன இருக்கண்ணே உங்களோட பேர் என்ன என் பேர் பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் ஆ சரி இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வீடு செய்வீங்க இது வந்து 550 ரூபாய் 550 ரூபாய் 2 ரூபாய் 2 ஒண்ணுக்கு 2 2 2 ஆ சரி சரி அதாவது இது வந்து சல்வா இது இந்த மைக் ஆ இது ஆண்கள் குர்தாக்கி ஆண்கள் குர்தாக்கி பாய்ஸ் சார் பாய்ஸ் என்ன பேர் இதுக்கு குர்தாக்கி குர்தாக்கி குர்தாக்கினா அந்த ஒண்ணு எடுத்து வெந்து காட்டுங்க பாஸ் இது மாதிரி தான் பாய்ஸ் 2 3 எல்லாத்துக்கும் எல்லாரும் பாய்ஸ் வெடியன் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துறோம் அதே எல்லாக்கும் கொடுத்து என்ன விலை இது இது நேர் கிட்டாமே இது காட்டுமே இது அது மாதிரி தான் வரும் ஆ இதே மாதிரி ரவுண்ட் கழுத்து வரும் ஆ இது கழுத்து ரவுண்ட் கீழ இல்ல வேஸ்டி வரும் ஆ கீழ வேட்டி வரும் இதே மாதிரி வந்து கீழ வேஸ்டி ஆ இதோட சேர்ந்தே வேட்டி வரும் அது கீழ வேஸ்டி ஆ சரி சரி சாரம் மே மேலி இந்தியா இதெல்லாம் நந்து பிராண்ட் என்ன ஓ நந்து பிராண்ட் சார் என்ன விலை போகுது இப்போ நல்லா இதெல்லாம் வந்து முதலாவது தரத்தில் இருக்கு 1600 பெஸ்ட் குவாலிட்டி இருக்குது இதில் வந்து 1700 என்ன வித்தியாசம் முதல்ல தரத்துக்கும் இது இந்த மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும் இது காத்தோட்டமாக இந்த 2014 பிடிக்கலாம் இது வந்து மெயின் மெயின் மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும் என்ன இதில் செய்யல துணியும் எல்லாம் போடணும் எல்லாம் காட்டணும் இதே இதெல்லாம் இப்படியே சாரம் தான் என்ன விலை இது ஒரு ஹெச் நல்ல பிராண்ட் வந்து இது வந்து 1200 இதில் பெரிய ஆக்களுக்கும் இருக்கும் இது பெரிய ஆக்கள் செட் பாய் செட் இருக்கு ஆ ஆண்களுக்கு செட் செட் பாய் செட் ஆண்கள் இல்லை எல்லாம் பாய்ஸ் ஐட்டம் இன்றைக்கி பாய்ஸ் வந்து மொத்தம் வைட் செட் யூனிஃபார்ம் ஆ இது யூனிஃபார்ம் நீங்கள் செய்தும் கொடுக்கு ஏற்கனவே தச்சப்படியும் ரெடிமேட் இதெல்லாம் தச்சப்படி இருக்குது அது கீழே இருக்குது ஷார்ட்ஸ் ஐட்டம் ஆ காய்ச்சல் இருக்குது சரி பாய்ஸ் ட்ரௌசர் இருக்குது ஆண்களுக்கு இது என்ன இப்படி சும்மா ட்ரௌசர் என்ன விலை ஒரு இது வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து பாய்ஸ் டே ஆண்கள் தான் அங்கிட்ட இருக்குது இது பாய்ஸ் டே வந்து பாய்ஸ் வந்து சின்ன குழந்தை சின்ன நாங்கள் 13-14 வயசு வந்து ஆ சரி இது 1840 ரூபாய் இது 1840 ரூபாய் இஸ்கும் கொடுத்தாரு சரி இந்த அப்படியான டெனிம் ட்ரௌசர் இதெல்லாம் வந்து ஒரு 2500 ரூபாய் சரி அப்படி இருக்கு நன்றி அண்ணா அங்கால அங்கால வந்து மெஷின் ப்ரைஸ் மெஷின் இப்படியே பார்த்தோம்னா பெஞ்சாலம் வந்து பெரிய ஆக்கள் பெரிய ஆண்கள் குறிய இது இருக்குது உடுப்புவா என்னென்ன இது பட்டு வேட்டிகள் பட்டு வேட்டிகள் குறிய என்ன விலை அண்ணா இது 4900 ஆ 4900 ஏகோசமாக பிடிச்சி பிடிச்சு காட்ட முடியுமா என்னென்னு சொல்கிறது பட்டு டாப் பட்டு டாப் பட்டு டாப் சரி இது எல்லாம் செட்டு இது செட்டோட வரது இப்படியே ரெண்டு ரெண்டு மூணு ப்ரைஸ்க்கு இருக்குது
இது என்ன வில அப்படி இது வரும் பெரிய எல்லாம் இந்தியன்ல தான் எல்லாம் நல்ல தரம் நல்ல தரம் நல்ல விலை இல்லை நல்ல மெட்டீரியல் என்ன விலை இது இருக்குது 3600 ரூபா 3600 5800 ரூபா சரி அதுக்கிட்ட மாதிரி பாவிக்கணும் எவ்வளோ ஆளு சாயங்களும் இல்லை அப்படியே யூஸ் பண்ணலாம் நன்றி அண்ணா அங்கால அங்கால என்ன இருக்கு இந்த பக்கம் என்னென்ன இருக்கு சார் உங்க சார் என்ன பேர் உங்களுக்கு ஜீவன் காட்ட முடியுமாக்கா நல்ல ஒரு தரமான ஒரு ஷர்ட் எடுத்து காத்துட்டோம் இருக்குது அதே கலர் சிங்கிட்டு இருக்கு அதே இது அதே பிராண்ட் தான் ஸ்ரீலங்கால அடிக்கிறது தான் ஹேண்ட்லூம் மெட்டீரியல் இது கைத்தறி கைத்தறிக்கு செய்யறேன் இங்கே வேறு சரி என்ன விலை 3490 3790 3700 சரி சரிண்ணா அப்போ இவ்வளோ தேங்க காட்டினதுக்கு நன்றி வேறு இனி அங்கால சேல் ஐட்டம்ஸ் ஆ இதெல்லாம் இப்போ சேல் கழிவு எல்லாம் போட்டுருக்கு சேல் ஐட்டம் சேலுக்கு போட்டுக்கணும் சேலுக்கு சொன்னால் குறைஞ்ச விலைகளுக்கு இப்போ கொடுக்கணுமா இந்த இதுவாக நன்றி அண்ணா கீழே மேலேயும் இருக்கு பாருங்க கீழேயும் இருக்குது எல்லாம் பெண்களுக்குரியது பாருங்க பெண்களுக்குரிய ஆடைகள் இது பாருங்க இது கல்யாணங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு போகலாம் பாருங்க சரி அண்ணா இதில் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து காட்ட முடியுமா இல்லை இது 40000 பெண்களுக்குரிய ஆடைகள் எல்லாம் இதுக்குல எடுக்கலாம் நினைக்கிறேன் ஆண்களுக்குரியதும் இருக்குது என்ன இது என்ன விலை 52000 அது 16000 16000 ரூபா கட்டப்படி இருக்குது இது என்ன இது என்ன விலை இது 20000 20000 ரூபா இது இது என்ன விலை இது 20000 டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் 20% இதெல்லாம் 20000 என்ன இது வருது 34000 இது 34000 இது நீங்கள் வாடகைக்கும் கொடுக்குறோம் நீங்களோ ரெண்டு ரெண்டுக்கு அப்படி இது என்ன லேங்கா இது என்ன சோழிக்கு இல்லை ஃபங்க்ஷன் கொடுத்துருது கேர்ள்ஸுக்கு இது உண்ட காட்ட முடியுமா ஆ மீனிங்கல் மீன்கள் அப்படின் ஆ இதுதானா ஆ அதுக்குள்ளே இருக்கிறது இதுதானா
இது என்ன இது என்னென்ன அகல எடுப்பு ஆ சரி 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 இது என்ன இதுக்குள்ள அப்படி சுற்றி நூலான்றதுலாம் எடுத்து காட்டுறோம் தைக்கோன் 26,000 என்ன விலை என்ன ஓ 13,000 90,000 ₹90,000 நல்ல இதா இருக்கு ஓவர இதா போட்டுக்கீங்க ஓவரால் வடிவமைப்பில் இருக்கு பாருங்க இந்த இந்த விலை இதெல்லாம் ஒவ்வொன்றும் அதே நீங்கள் அப்போ காட்டினாரா மேல அது அப்போ தான் காட்டினாங்க சின்ன பிள்ளையாருக்குரிய உடுப்புகள் எல்லாமே இருப்பாங்க என்ன விலை சொன்னீங்க 5,875 நன்றி இந்த கடை எப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் முடிய வட்டி நான் உங்களுக்கு இந்த தமிழ் இருக்க இந்த இதோட சேர்ந்து இது ஒரு படம் பண்றதுக்கு காரணம் தலை இல்லையோ நான் இந்த அக்கா நிக்கிறா துணி வகைகள் இங்க இதுல பாருங்க துணி வகைகள் இருக்கான் இதெல்லாம் என்னது கண்ணு சாரி சாரிக்கு பாவிக்கிற இது சாரிக்கு பாவிக்கிற துணியா இது என்ன விலை மீட்டர் 1 மீட்டர் ₹4,000 இது இது என்ன விலை என்ன இது வந்து 16,000 வரும் மீட்டர் 16,000 ஒரு மீட்டர் இது என்ன துணி பிரைடல் முழங்கல பிரைடலுக்கு பிரைட் மணப்பெண்ணுக்கு பாவிக்கு மணப்பெண்ணுட உடுப்பு தைக்கிற இது 1 மீட்டர் 11,000 இதில் விலையெல்லாம் போட்டிருக்கீங்களோ என்னென்ன துணிக்கு என்னென்ன மாதிரி 1 மீட்டருக்குரிய கணக்குண்ணே 1 மீட்டருக்குரிய கணக்கில் இவ்வளோ வந்து விலையை போட்டிருக்கேன் இதை வந்து பார்த்து எடுக்கலாம் இங்கே இஞ்சால் அப்படியே துணி எல்லாம் இருக்கு ஒவ்வொரு இருக்குது இது மீட்டர் 375 என்னதுக்கு பாவிக்கிறவ இது வந்து ஜக்கெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் ஆ சாரி ஜக்கெட் சாரி ஜக்கெட் இது இது ப்ரொக்கேட் இதுவும் சாரி ஜக்கெட்டு இது வரலாம் இது ப்ரொக்கேட்டு தான் இது வந்து ஜக்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் மற்றது இந்த நேஷனல் கிட் நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கணும் இல்லை நாங்கள் ரீட்டைல் மட்டும் ரீட்டைல் மட்டும் ஆ சரி சரியாண்ணா நன்றி இதுக்கப்புறம் என்ன இருக்கு இதுக்கப்புறம் அதுக்கு மேலே வேலை சாரீஸ் இருக்கு சார் அதுக்கு மேலே பிரைட்ஸ் சரி சார் அதை போய் பார்ப்போம் நன்றி அண்ணா நன்றி என்னடா பார்த்தனீங்கல்லானே இப்போ துணி வகையில் இருக்கிறத தாண்டி நாங்கள் இனிமேலாம் சாரிகளுக்கு போகிறோம் சரி சாரி வாங்க இல்லை சாரி பார்க்க இதால இல்லோ இதால சாரிகள் இருக்கான் பாருங்க இங்கேயோ சரியா ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன
என் பேர் சிவா. சிவா, இப்போ எனக்கு வந்து காட்டி காட்டி சொல்ல முடியுமா என்ன மாதிரி எது முக்கியமான அந்த தேவைப்பாடுகளுக்கு? இப்போ இது என்ன இருக்கு இதில்? இது ஃப்ராக் ஐட்டம், பெரியாக்கள்கிட்ட போடுற ஃப்ராக் ஐட்டம். பெரியாக்களுக்கு சட்டை, சட்டைகள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு வடிவான சட்டையாக பார்த்து காட்ட முடியுமா எடுத்து? என்ன மாதிரி? ஆ சரி, இது என்ன விலை? இது வந்து 1890 ரூபா. 1890? ஆ சரி சரி சரி. ஒரு இதில் விலைக்கு இருக்கு. ஆ மேட்ரு இங்கே என்ன? என்ன வரும் என்ன விலை ஐயா? விலை இருக்கு 20 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. நல்ல சிவப்பு என்ன பார்த்து நீங்கள் ஆனால் இந்த பக்கத்தால் வந்து புரியும். இஞ்சால என்னண்ணா? இதெல்லாம் பட்டு. எல்லாம் பட்டு? பட்டு, இது காட்டன் சாரி. ஆ சரி சார். இதில் ஒரு நல்ல தரமான இல்லை வடிவான பட்டு சாரி ஒன்று எடுத்து காட்ட முடியுமா? நல்ல சிவப்புன்னு சிவப்பு சிவப்பு என்ன விலை அண்ணா? 1,10,000 ரூபா. 100 வீதம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் சார். இங்கே பாருங்க இந்த வடிவான சாரி. இது என்ன கிட்டத்தட்ட பாப்போம் என்ன விலையாண்டு? 2 நிறம் நல்ல வடியா இருக்கு. இங்கே என்ன இருக்குது? இது வந்து காட்டன் சாரி. காட்டன் சாரி. ஆ 100 வீதம் பருத்தி துணியில் செய்யப்பட்ட சாரி பாருங்க. இல்லை எம்ப்ராய்டிங் ஃபுல்லாகவே 100 வீதம் பருத்தி. இல்லை மிக்ஸ் மிக்ஸிங். ஆ இல்லை இல்லை இந்த இந்த துணியை கேட்குறது. ஆ ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறோம். ஆ காட்டன் சாரி மேம். மயில் டிசைன் போர்டர், பெரிய போர்டர் விளங்க இல்லை. இது மயில் போர்டர், பெரிய போர்டர் மயில் டிசைன். மயில் போர்டர் இது 7,980 ரூபா. கூட யார் வாங்க? எங்களை தமிழாக்கள் எல்லாம் வாங்க. ஆ சரி சரி. என்ன விலை இப்படி கேரளால? 22 ரூபாய். இந்த வெள்ளை இதை பாருங்க சார், எப்படி நல்ல வடிவாக இருக்குன்ட்டு. 2,09,000 ரூபா அமைப்பு. சரியா நான் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச ப்ரைஸு. ஆ ஆ இந்த பச்சனும் நல்லா மினிமம் இருக்கு பாருங்க. இது என்ன விலையா? இது வந்து 41,000 ரூபா. இது 41,000 ரூபா. என்ன கல் இது? ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. சின்ன ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கு. நல்ல கவுத்து, நல்ல மினிமினிக்கு நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் வங்க எந்த வாரம் இந்தியா? இந்தியா செய்கிறேன் இந்தியா. இதாண்டவே கண்ணு கவுத்து நல்ல வடிவாக இருக்காங்க. இது பிரிண்ட் பண்ணது பாருங்க. என்ன விலை?
34,000 பாத்துறீங்களா எப்படின்னு சொல்லி. சரி எங்கள ஐயா அடி வாங்க ஏற்ற மாதிரி இருக்கு. என்ன விலை அண்ணா? இது வந்து 22,000 ரூபாய். 22,000 ரூபாய். 22,800 ரூபாய். ஆ சரி டிஸ்கவுண்ட். ஆ இங்கே இருக்கு. இதான் இது, இதுதான் இது. நாங்கள் இப்போ வாடிக்கையாளர் நிறைய பேர் வரைக்கும் தான் இருக்காங்க. இதுகள் வந்து சிங்களாக்கல சிங்களாக்கு வாய்ப்பு கூட சரியான ஒரு சாரி தான். உங்கள்ட்ட பேர் என்ன ஐயா? நன்றி. இப்போ என்னென்னு சொன்னால் பார்த்தீங்களானே இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு அதே சுற்றி எடுத்துலாம் காட்டியிருப்பேன். ஆ நான் நிற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள்ட்ட பேர்? பெரியண்ணன். பெரியண்ணன். ஆ இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே கடை வச்சுக்கிறீங்க? அது என்ன மாதிரி? 40 வருஷம். 40 வருஷம். இப்போ இது ஆரம்பித்தது இங்கே? இங்கே தான். இங்கே தான். சின்ன கடையாக இருந்தது. ஆ இப்போ பெருசாக இங்கே இது இந்த அதாவது இந்த உடுப்பு கடை தான் முதல் முதலாக போட்டு வேறு தொழில் வந்து அப்படி வேறு தொழில் இருக்குது. ஆனால் இது வந்து பாம்பே, கல்கத்தா, சூரத், அகமதாபாத், மதுரை, இந்த பட்டணம் வந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரம், இது பெங்களூர், சேலம், சேலம், மதுரை, அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் போய் செலக்ட் பண்ணி எடுத்துருவோம். பார்த்து அங்கே எடுங்க. சரி நன்றி. இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு? வயசு சொல்லணுமா? இவ்வளோ காலமாக செய்கிறீங்க, அந்த கேட்கக்கூடாதான் இருந்தாலும் சொல்லணும். சரி பிரச்சனை. சரி பிரச்சனை. வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யணும். மற்றது நன்றி. எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கிறேன். மற்றது என்னென்னா இந்த கடையில் வந்து கனகாலமாக வேலை செய்கிற ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கிறாரா, அவர்கிட்ட கதைப்போம் என்ன மாதிரி இந்த அவர்கிட்ட வேலை அனுபவங்கள்னு சொல்லி. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? எனது பேர் ஏஎம் ராஜா. நீங்கள் அங்கே எந்த சொந்த இடம்? சொந்த இடம் புத்தளம். இந்த கடையில் வந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்குரிய அந்த அனுபவங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிற அனுபவங்கள்? அனுபவங்கள் என்று சொன்னால் இந்த கடை ஆரம்பித்த காலத்திலேருந்து இதுவரைக்கும் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். தொடங்கினதுலேருந்து எத்தனை ஆண்டு காலப்பகுதியில் தொடங்க? அது நான் நினைக்கிறேன் 1989 ஆரம்பித்தேன். இந்த நிறுவனத்தில் 32 வருஷமாக. 32 வருஷம். இந்த நிறுவனம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதுக்கு காரணம் எங்களோட கஸ்டமர் தான், வாடிக்கையாளர்கள். அவர்கள் இல்லைன்ட்டா நாங்கள் இந்த அளவுக்கு வளர முடியாது. சரியான தெருவுக்கு சரியான இடம் என்று சொல்வார்கள். நன்றி. வாழ்த்துக்கள். வரவேற்பட்ட விசிட்டிங் கார்டு சரிதா டெக்ஸ்டோரியம். சரி இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். நன்றி வணக்கம் நண்பர்களே. சரியோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இந்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லொக்கேஷன் நான் கொடுத்து விட்றேன்.